உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாரத்துக்கான லேப் அசிஸ்டன்ட் மற்றும் குரூப் டூ குரூப் ஃபோர் பேட்சுக்காக படிக்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம். நேற்று விடுபட்ட அந்த 5 இயர் பிளான் அப்படிங்கிறது இந்த வாரம் கண்டினியூ பண்ண போறோம் அப்படிங்கிறது குறிப்பிட்டு தந்தது. ஸோ இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்த்தலாம். யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம இது தெளிவாக புரிய வச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லேப் அசிஸ்டன்ட் பேட்சுக்கு இந்த வாரம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய என்ன, அதாவது ஒரு வாரத்துக்கு 3 சாப்டர் நல்லா கிளியராக புரிஞ்சு பிடிச்சி படிக்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரத்தம் ரத்த ஓட்டம். ரத்தம் ரத்த ஓட்டம் 8வது வகுப்பில் இருக்கிறத நம்ம ஃபாலோ பண்ண போறோம்னா 10ஆம் வகுப்பு ரத்தம் ரத்த ஓட்டம் மட்டும் இல்லாமல் அதுக்கு அப்படியே இதயம் வந்துடும். ஸோ இதயமும் ரத்தம் ரத்த ஓட்டம் 10th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய ஷார்ட் நோட்ஸு உங்களுக்கு சென்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ லேப் அசிஸ்டன்ட் பேட்ச் அதை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோஸும் உங்களுக்கு உங்கள் அப்ளிகேஷனில் வரும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்ளிகேஷனில் எந்த கண்டென்ட் வருதோ இது 4வது வாரம். அப்போ 4வது வாரம்னா பிப்ரவரி மாதம் சப்ஜெக்டில் கிளிக் பண்ணிங்கன்னா, 4வது வாரத்தில் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான வீடியோஸ் இருக்கும், அதுக்கான ஷார்ட் நோட்ஸ் இருக்கும், இதுக்கான ஸ்கூல் புக்ஸ் மெட்டீரியலும் அதில் இருக்கும். சரிங்களா? யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ், நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், இதுக்கான வீடியோ லிங்க் கீழே இருக்குது, நீங்கள் யூடியூப் ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். ஸோ மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ இது ரெண்டும் முடிச்சதுக்கப்புறம் இந்த வாரம் புதுசாக கான்செப்ட் வீடியோ அப்லோட் பண்ண வேண்டியது, புதுசாக படிக்க வேண்டியது, அதாவது வீடியோஸ் புதுசாக அப்லோட் பண்ண வேண்டியது. ஏன்னா இது ஆல்ரெடி ரெண்டுமே இருக்குது, ரெண்டுமே புதிய புக்கு தான். ஸோ அடுத்து புதுசாக இந்த வாரம் பார்க்க போகிறது கார்பன் 10ஆம் வகுப்பு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் பேப்பரில் எடுத்து பார்த்தோம்னா முக்கவாசி கேட்கக்கூடிய கேள்விகள் ஆக்சிஜனேற்ற அமிலம் காரம், முக்கியமாக ஹைட்ரோ கார்பன்லேருந்து கேட்குறாங்க. ஸோ மயக்க மருந்தாக பயன்படுத்துவது என்ன, டை எத்தில் ஈத்தர், ஸோ இந்த மாதிரி ஈத்தர்னா என்ன, ஆல்கஹால்னா என்ன, இதெல்லாமே ஹைட்ரோ கார்பன் கீழே வரும். அந்த கண்டென்ட்டை அழகாக கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது மனப்பாடம் பண்ணக்கூடிய கான்செப்டே கிடையாது, புரிஞ்சால் மட்டும் படிக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். அது இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோடு செய்யப்படும். கார்பன் மற்றும் அதன் சேர்மங்கள் 10ஆம் வகுப்பு, இதை மூணையும் தெளிவாக படிங்க. இந்த வாரம் லேப் அசிஸ்டன்ட் பேட்சுக்கு உங்களுக்கு டெஸ்ட் வந்து எப்போன்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ இது ரெண்டுக்கும் வீடியோஸ் கொடுத்தாச்சு, இது ரெண்டுக்கும் ஷார்ட் நோட்ஸ் கொடுத்தாச்சு லேப் அசிஸ்டன்ட் பேட்சுக்கு. இதுக்கு மட்டும் வீடியோ ப்ளஸ் ஷார்ட் நோட்ஸ் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு முன்னாடி அப்லோட் ஆயிரும், பார்த்துக்கோங்க, ஓவர். ஸோ அடுத்து குரூப் டூ குரூப் ஃபோர் பேட்சுக்கு இந்த வாரத்தில் நம்ம மேக்ஸ் ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாபம் நட்டம் ரெண்டு வீடியோஸ் இருக்குது, ரெண்டு வீடியோமே உங்களுக்கு சென்ட் பண்ணியாச்சு. ஸோ யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் கீழே லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. அந்த இரண்டு வீடியோவும் பார்த்தாலே லாபம் நட்டம் அந்த கான்செப்டில் உங்களுக்கு ஓரளவு இல்லை, நல்லாவே ஒரு தெளிவு வந்துடும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ லாபம் நட்டம் 1, லாபம் நட்டம் 2, இந்த ரெண்டு கான்செப்டும் நீங்கள் பார்த்துடணும். அது மட்டும் இல்லாமல் குரூப் டூ குரூப் ஃபோர் பேட்சுக்கு இது சாம்பிள் க்வெஸ்சன்ஸ், எந்தெந்த மாதிரி கேள்விகள் கேட்கலான்னு கிட்டத்தட்ட உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட கேள்விகள் உங்களுக்கு உங்கள் அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அதையும் பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டேட்டுக்கு உங்கள் டெஸ்ட் டேட்டில் உங்கள் கரெக்டாக உங்களுக்கு டெஸ்ட் அப்லோட் ஆயிரும், என்னைக்கு கரெக்டாக அந்த டேட்டுக்கு, கிளியர்? அடுத்து நான் ஏற்கனவே போன வாரத்தில் இருக்கக்கூடிய 5 இயர் பிளான், ஏன்னா வந்து நம்மளுக்கு போன வாரம் முடிக்க முடியல, அது இந்த வாரம் ஃபாலோ பண்ண முடியும். ஷார்ட் நோட்ஸ் ஆல்ரெடி சென்ட் பண்ணியாச்சு, அப்ளிகேஷனில் இருக்குது. எந்த 8வது வகுப்பில் இருந்து எடுத்துக்காங்கன்னா 11வது வகுப்புலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் வீடியோஸ் கேட்டிருக்கீங்க, அதனால் இதுக்கு இந்த வாரத்தில் வீடியோஸ் அப்லோட் ஆகும். லாஸ்ட் ஒன், ஃபைனல் ஒன். ஸோ போன வாரம் நம்ம பாமணி அரசு பார்த்தோம், இந்த வாரம் விஜயநகர அரசு பார்க்க போகிறோம். ஸோ விஜயநகர அரசு, பாமணி அரசு 7th and 11th பார்த்தோம். ஸோ ஆப்வியஸ்லி, ஸோ விஜயநகரம் உங்களுக்கு 7th and 11th என்ன கண்டென்ட் இருக்கோ உங்களுக்கு புரிய வச்சுருவாங்க. ஸோ ஷார்ட் நோட்ஸும் கொடுத்துருவாங்க, அந்த டெஸ்ட்டில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த வாரத்துக்கான லேப் அசிஸ்டன்ட் மற்றும் குரூப் டூ குரூப் ஃபோருக்கான பேட்ஜு. யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ், இப்பயும் சொல்கிறேன், இந்த வீடியோ ஆல்ரெடி அப்லோடு ஆயிருக்கு, இந்த வீடியோ ஆல்ரெடி அப்லோடு ஆயிருக்கு. ஸோ நீங்கள் யூடியூப்பில் படிக்கிறவங்க அழகாக பார்க்க போகிறீங்க, படிக்க போகிறீங்க, ஷார்ட் நோட்ஸ் எழுதிக்க போகிறீங்க. சண்டே ஓவராலாக ஒரு டெஸ்ட்டு யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வச்சிடலாம். அதாவது நான் அந்த லாஸ்ட் சண்டே நம்ம டெஸ்ட் வச்சோம் இல்லையா, மீன் கொஸ்டின்ஸ் ஓரல் கொஸ்டின் கேட்டேன் இல்லையா நேற்று, அதே போல் எல்லாம் கலந்து இந்த சைடு விஜயநகர் அரசின் கேள்வி கேட்கப்படும், இந்த சைடு கார்பன்லேருந்து கேள்வி கேட்கப்படும், அதாவது புதுசாக ஃபாலோ பண்ணது. இதயம் இதை ரத்த ஓட்டம் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு, ஓரளவு முடிஞ்சாச்சு நினைக்கிறேன். இந்த வாரத்துக்கு இதான் படிக்க போகிறோம், நல்ல முறையில் படிங்க. எப்போதும் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான், முன்னேறீங்களான்னு பாருங்கள், படிக்கட்டு ஏறுறீங்களான்னு பார்த்துக்கோங்க, தகுதியை வளர்த்துக்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க, அது போதும், அதுவே நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஸோ படிக்காமல் அந்த இடத்துல நிற்கிறது தான் தப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு போகிறதுல தப்பே இல்லை. நான் எப்போதும் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான்,
நீங்க எவ்வளவு வேகத்துல போறீங்கிறது பிரச்சனை கிடையாது. ஆமை வேகத்துல போறீங்களா, முயல் வேகத்துல போறீங்களா, குதிரை வேகத்துல போறீங்களான்னு பிரச்சனை இல்லை. நம்ம போற பாதைக்கு போய்கிட்டு இருக்கோமாங்கிறது ரொம்ப முக்கியம். போற பாதைக்கு தெரியாம எக்ஸாமே கிளியர் பண்ணாம எக்ஸாமுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல கிளியர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம டிபார்ட்மெண்ட்னா என்ன, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் என்னென்ன மாதிரி இது இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போதைக்கு நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் சயின்ஸு, இந்த சைடு மேக்ஸ், மற்ற டாப்பிக்கை முடிக்கணும். சயின்ஸ் சீக்கிரம் முடிச்சிடலாம், கவலையே கொள்ள வேண்டாம். ஸோ அழகா சொன்னது சொன்ன மாதிரி அழகா படிங்க, அதுவே போதும். தயவு செஞ்சு ஷார்ட் நோட்ஸ் எடுங்க. சார் டைம் ரொம்ப ரொம்ப இல்லை சார் அப்படிங்கிறவங்க மட்டும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஷார்ட் நோட்ஸை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்து ஆனால் அதுலேயும் நீங்கள் உங்கள் கைப்பட எழுதி வச்சுக்கோங்க. நிறைய பேர் நான் வேலைக்கு போகிறேன் சார் நல்லா ஃபாலோ பண்ண முடியலன்னு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்காக. அதே நேரத்தில் ஷார்ட் நோட்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிதலை உண்டாக்குறது, இப்படித்தான் ஷார்ட் நோட்ஸ் எழுதணுங்கிறதுக்காக கொடுக்கக்கூடியது. ஸோ உடனே சார் ஷார்ட் நோட்ஸை மட்டும் படித்தா போதுமா சார், ஷார்ட் நோட்ஸ் எதுக்கு அப்படின்னா படித்தவங்களுக்கு தெளிவு பெறுறதுக்காக கொடுக்குறது. அது வந்து மெட்டீரியல் கிடையாது, நான் பல தடவை சொல்லிட்டேன், கைடு வேற மெட்டீரியல் வேறு, சரிங்களா? மெட்டீரியல் வந்து ஸ்கூல் புக்ஸு, கைடு நீங்கள் ஏகப்பட்ட கைடு வாங்கலாம். ஸோ எல்லா புத்தகத்தையும் ஒரே தொகுத்து கொடுக்கறதுக்கு பேர் கைடு. அது வந்து நம்மளுக்கு வந்து எப்போ வேணும் அப்படின்னா படித்து முடித்ததுக்கப்புறம். அதனால் சோர்ஸை வச்சு முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷார்ட் நோட்ஸ் எழுதிட்டிங்கன்னா கைடே தேவையில்லை. ஸோ ஷார்ட் நோட்ஸ் தயவு செஞ்சு மேக்ஸிமம் நீங்கள் எழுத பாருங்கள், படித்து முடிச்சுட்டு ஷார்ட் நோட்ஸ் பாருங்கள். அப்போ தான் இந்த ஷார்ட் நோட்ஸோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். படிக்காமல் நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா கதவை இது என்ன இது ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடும், சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கிறவங்களுக்கு விடைபெறுவது உங்களை அனுப்பிச்சு வரேன். கார்த்திக், நன்றி, வணக்கம்.